வணக்கம். இன்றைக்கி நான் வாசிக்க போகிற சிறுகதையோட தலைப்பு கல் ஆறு வருகிறது. எழுதியவர் ஸ்ரீ வேணுகோபாலன் அவர்கள். இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு 1963. வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம். எதிலும் புதுமையே இல்லை. அவன் சொன்னதிலும் சரி, அவர்கள் சிரித்ததிலும் சரி, எல்லாம் பழகி போய்விட்டது. இங்கே எல்லோருக்குமே பைத்தியம். அவன் எது சொன்னாலும் சிரிக்கிறார்கள். ஏன் பதில் சொல்வதற்கு எழுந்து நின்றாலுமே அவர்கள் சிரிக்கிறார்கள். இந்த தடவை நல்ல சிவம் கண்ணாடியை துடைத்து கொண்டார். என்னடா சொல்கிற? அவனுக்கு இப்போது பதில் சொல்ல ஓடவில்லை. சொன்னால் எல்லோரும் பொத்துக்கொண்டு சிரிக்கப் போகிறார்கள். ஏன் பதில் சொல்ல வேண்டும்? நல்ல சிவம் தலையை ஆட்டிக்கொண்டார். நல்ல வழுக்கை தலை. ஜன்னலின் உருவம் அப்படியே அவர் மண்டையில் தெரிகிறது. மழுமழுவென்று எண்ணெய் தோல். கல் எறிந்தால் தலையில் நங் என்று சத்தம் கேட்கும். செய்து பார்க்கலாமா? அப்போது அட பாவி என்று அவர் கோணல் வாயை இன்னும் கோணிக்கொண்டு ருசித்தாரானால் அதை நினைக்கவே சிரிப்பு வருகிறது. ஏறடா பெஞ்சு மேல. அவன் ஏறிக்கொண்டான். நல்ல சிவம் செயப்படு பொருளை விளக்கி கொண்டிருந்தார். கரும்பலகையில் கோவிந்தன் பாலை அருந்தினான் என்று கொட்டை கொட்டையாக அவர் தலை அவ்வளவு பெரிதாக எழுதியிருந்தார். பிரம்பை எடுத்து ஒவ்வொரு வார்த்தையிலும் நீட்டி விவரித்து கொண்டிருந்தார். இந்த வகுப்பிலுள்ள பிள்ளைகள்தான் அவர் பேசுவதை எவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கிறார்கள், எவ்வளவு ரசிக்கிறார்கள். சுத்த பைத்தியங்கள். மணி அடித்துவிட்டது. சிறுவர்கள் பள்ளி வாயிலிருந்து சிதறி வெளி பறந்தார்கள். அவன் பெஞ்சிலிருந்து கீழே இறங்கி நடந்தான். இலந்தை குளம் மண்கரை. இருபுறமும் ஒரே முள் மரங்கள். பாலம் பாலமாய் பிளந்தது. அவனுக்கு அது ராஜபாட்டை. கிராமத்துக்கு இங்கிருந்து 2 மைல். கிராமத்து பிள்ளைகள் தூரத்தில் போய்க் கொண்டிருந்தார்கள். அவன் வருகிறானா என்று திரும்பி பார்த்தவாறு போய்க் கொண்டிருந்தார்கள். டெய் டெய் துரைக்குட்டி, உம்மணமூஞ்சி என்று அவர்கள் கத்துவது கேட்டது. அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. மெதுவாக அவன் எழுந்தால் போதும், அவர்கள் கதிகலங்க வேகமாக ஓடிவிடுவார்கள். பயந்தாங்கோழிகள். உண்மையில் அவன் யாரிடமும் பேசுவது கிடையாது. விழிகளை விரித்து பார்வையால் குடித்து விடுவது போல் எதையும் பார்ப்பான், எதையும் கூர்ந்து கேட்பான். அவ்வப்போது மனதில் தீர்மானங்களை வடித்து கொள்வது போல் தலையை சிறிது ஆட்டிக்கொள்ளுவான். துரைக்குட்டியா, அது முசுடு. அவன் சட்டென்று திரும்பி பார்த்தான். தொலைவில் கமலு நடந்து வருவது தெரிந்தது. கழுத்தில் தொங்க தொங்க பை. பாவாடை அடிக்கடி தடுக்குகிறது. இடது கையை வீசி ஆட்டிக்கொண்டே வருகிறாள். அருகில் வரும் வரையில் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவன். துரைக்குட்டி, நாளி எடுத்தா? இந்த கேம்ஸ் டீச்சர் விடமாட்டேன்னு சொல்லிட்டாடா. அவள் முகத்தை நாளைக்கு திருப்பிடுறேன் சனி என்றான். அவன் தன் பைக்குள் கையை விட்டான். உள்ளிருந்து 1 மைல் இறக்கை எடுத்து காண்பித்தான். கமலத்துக்கு விழியெல்லாம் விரிந்து விட்டது. அச்சுச்சோ, என்ன அழகுடா என்று கையை நீட்டி வாங்கி கொண்டாள். பிறகு அப்படியும் இப்படியும் புரட்டி பார்த்துவிட்டு திரும்பி கொடுத்தாள். புத்தகத்திலே வச்சுக்கிறேன், குட்டி போடட்டும், உனக்கு ஒன்று தரேன். அது குட்டி போடாதடா துரைக்குட்டி. ம், போடி, பொய் சொல்ற. ஐயோ, அது குட்டி போடாதடா என்றாள். கமலு பெரியவள், 8வது வகுப்பில் படிக்கிறாள். அவள் சொல்வதெல்லாம் நிஜமாகத்தான் இருக்க வேண்டும். கமலு கெட்டிக்காரியும் கூட. அவளுக்கு உலகத்திலே எல்லாம் தெரியும். அவள் சொன்னால் ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். கிராமத்தை நோக்கி நடக்கிறார்கள். கமலு உறுத்திதான் அவனுக்கு சேக்காளி. அவன் அம்மாவுக்கு கூட கமலுவின் அம்மாதான் சேக்காளி. 2 பேரும் சேர்ந்தால் விடிய விடிய பேசுவார்கள். ஏண்டா மத்தியானம் டிஃபன் கொண்டு வரலையா? ஏன், அம்மா ஒன்றும் கொடுக்கவில்லை. அடப்பாவி, பட்டினியா கிடந்த? இல்லை, தோப்பில் கொடுக்காப்புளி காய் எரிஞ்சி சாப்பிட்டேன். இருவரும் மௌனமானார்கள். ஊர் தென்பட்டது. அவன் நடை பின்னலிட்டது. ஏண்டா தயங்குற என்றார். எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல கமலு, அம்மா திட்டுறா. திட்டினால் திட்டிட்டு போகட்டும், எங்கம்மா என்னை திட்டவில்லையா? தெருவில் நுழைவதற்கு முன்னால் எதிரே தரகர் முத்துசாமி தென்பட்டார். ஏண்டி ஈ ஈ கமலு ஊ ஊ. அவர் ஒவ்வொரு வார்த்தையையும் இழுத்து இழுத்து தான் பேசுவார். வாய் காது வரை கிழிந்திருக்கும். வாயெல்லாம் பொய்ப்பல். கண் குழம்பி போய் வெளிரி இருக்கும். தலை முழுதும் நரை. ஆளுக்கு ஒரு மிட்டாய் கொடுத்தார். அவர் மடி நிறைய மிட்டாய்கள். எப்போதும் அதை தான் சாப்பிடுவாராம். சாதமே சாப்பிட மாட்டாராம்.
இதில் கூட ஒரு விசேஷம், கமலு கூட இருந்தால்தான் இந்த மாமா மிட்டாய் எடுத்து கொடுக்கிறார். அவன் மாத்திரம் தென்பட்டால் அவர் கவனியாதது போல் போய்விடுகிறார். என்ன இருந்தாலும் இந்த கமலு எதிலுமே அதிர்ஷ்டக்காரிதான். கமலு பிரிந்து போய்விட்டாள். அவன் வீட்டுக்கு வந்தான். உள்ளே அம்மா திட்டிக் கொண்டிருந்தாள். எப்போதும் அவள் திட்டிக் கொண்டுதான் இருப்பாள். அவள் திட்டுகளை கேட்டுக்கொள்ள மொத்தம் 4 அக்காக்கள் இருந்தார்கள். இப்போது ஒரு கை குழந்தையும் சேர்ந்து கொண்டு விட்டது. வசவுகளில் பாரபட்சமே கிடையாது. நடையில் பையை தூக்கி எறிந்தான். வெளியே திண்ணையில் முட்டுகளை கட்டி உட்கார்ந்து விட்டான். விரைவில் இருளாகிவிட்டது. அரை நிலா தெருவில் கனிந்து கொண்டது. வெளியே பிள்ளைகளின் இறைச்சல் கேட்க தொடங்கிவிட்டது. அவன் வயிறு கிள்ளிவிட்டது. சமையலறையில் நுழைந்தான். அலுமினிய தட்டு, இதில் அரை தட்டு சோறு, 3 கவளம் கூட வராது. எலுமிச்சை ஊறுகாய் ஒரே விழுங்கில் விழுங்கிவிட்டான். காணாது போலிருந்தது. ஆனால் இன்னும் கேட்கக்கூடாது. மற்றவர்களுக்கு வேண்டாமா என்று அம்மா நொடித்து விடுவாள். மறுதினம் விடுமுறை. காலையிலேயே அவன் திண்ணையில் வந்து உட்கார்ந்து விட்டான். அவன் மனதில் பிரம்மை தோன்றிவிட்டது. பெரிய மலை தெரிகிறது. அங்கங்கே கருங்கல் பாறைகள். எல்லாவற்றையும் வெடிவைத்து பிளக்கிறார்கள். ஜல்லிக்கற்கள் கலகலவென்று அவன் மீது புரண்டு விடுகின்றன. ஜல்லிக்கற்களின் கலகலப்பு வகுப்பின் சிரிப்பாக மாறிவிடுகிறது. எல்லா பிள்ளைகளும் சிரிக்கிறார்கள். அவன் பெஞ்சு மீது நின்று கொண்டிருக்கிறான். தமிழ் வாத்தியார் செயல்படு பொருளை விளக்கி கொண்டிருக்கிறார். காப்பி கொட்ட, வாசலில் சாய்பு வருகிறார். கிச்சாமி வீட்டில் வாங்குகிறார்கள். அப்புறம் எதிரே ராமசுப்பன் வீடு. கணக்கு பிள்ளை மாமா, ஆழ்வார் மாமா எல்லார் வீட்டிலும் வாங்குகிறார்கள். ராமசுப்பன் வீட்டில் அண்டா நிறைய காப்பி போடுவார்களாம். எல்லோரும் தண்ணீருக்கு பதில் காப்பித்தான் குடிப்பார்களாம். அதனால்தான் எல்லார் உடம்பும் பருத்து வருகிறதாம். எத்தனை தரம் அவர்கள் வீட்டு வாசல் வழியே நடந்தாகிவிட்டது. அழிக்கம்பிகளுக்கிடையே ராமசுப்ப மாமா கணக்கு நோட்டை பிரித்து வைத்திருப்பது தெரியும். சுற்றி வர 10 ரூபாய், 5 ரூபாய், 1 ரூபாய் நோட்டுகள் வைத்திருப்பார். 8 அணா, 4 அணா, 10 பைசா எல்லாம் உயர உயரமாக அடுக்கி இருப்பார். நம்ம அப்பாவும் இப்படி அடுக்கி கணக்கு பார்க்கக்கூடாதா என்று எத்தனை தரம் அவன் நினைத்திருக்கிறான். ஊரிலே தெருவிலே போகும் அத்தனை பேரும் ராமசுப்ப மாமாவுக்கு கும்பிடு போட்டு போகிறார்கள். பால்காரன், தயிர்காரி, வண்டிக்காரன், காய்கறிக்காரன் எல்லாருமே நம்ம அப்பாவை போசாமி என்று உதறிவிட்டு போகிறார்கள். அப்பாவுக்கும் போக்கு இல்லை. அவர்களிடம் பல்லிழிக்கிறார், குழைகிறார். உடம்பிலே தெம்பு இல்லை, ஊசி போலிருக்கிறார். காலையிலே சாதம் பிசைந்து சாப்பிட்டு விட்டு வீட்டை விட்டு போவதோடு சரி, டவுனில் ஒரு மருந்து கடையில் கணக்கு எழுதுகிறாராம். கடையில் இப்படித்தான் இந்த ராமசுப்ப மாமாவை போல் அவரை சுற்றி வர பணம் காசு மிதக்குமாம். அதில் கொஞ்சமாவது வீட்டுக்கு கொண்டு வர துப்பு இருக்கிறதா? திண்ணையை விட்டு இறங்கி தெருவில் நடந்து போகிறான். தெரு பையன்கள் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு அவனை வெறித்து பார்க்கிறார்கள். பையன்களை பொருட்படுத்தாமல் எங்கேயோ வெறித்த பார்வையாய் பார்த்து கொண்டே போகிறான். ஆற்றங்கரை நடுப்பாறையில் துணிகளை அவிழ்த்து வைக்கிறான். தும் என்று நீரில் குதிக்கிறான். 1, 2 என்று எண்ணிக்கொண்டே 50 முங்கு முங்குகிறான். அலைகள் அடுக்கடுக்காய் எழுந்து ஆற்று நீரே கொந்தளிக்கிறது. அவன் உடம்பில் ஒரு குளுமை பரவுகிறது. உள்ளமெல்லாம் குளிர் வருவது போல் இருக்கிறது. கோபம் மிதமாகிறது. துரைக்குட்டி, அவன் திரும்பி பார்த்தான். கரையில் கமலு நின்று கொண்டிருந்தாள். அவள் குளித்து விட்டிருந்தாள். தலையை விரித்து முதுகு முழுதும் பரப்பியிருந்தாள். இதோ வந்துவிட்டேன் என்றான். அவன் கரையேறினான். மேலெல்லாம் துடைத்து கொண்டான். கமலுவின் காதோர இழைகள் காற்றில் நிழல் வரிகளாக ஆடிக்கொண்டிருந்தன. ஈரத்துண்டை மேலாக்கு போல் போட்டிருந்தாள். இருவரும் புறப்பட்டார்கள். கழுதை காய்ச்சி மாமரத்தின் அருகில் போயிருப்பார்கள். டேடேடே, குளிச்சாச்சா என்று கேட்டுக்கொண்டே முத்துசாமி வந்து விட்டார். பொய்ப்பள்ளை காண்பித்து கொண்டு வாய் நிறைய சிரிக்கிறார். நல்லா குளிச்சியோடி கமலு, உடம்பெல்லாம் நல்லா தேய்ச்சி குளிச்சாயா என்றார். அவர் வாய் காது வரை நீண்டு விட்டது. கமலுவை உற்று பார்த்தார். கமலு பதில் சொல்லாமல் வெட்கத்தோடு நகர்ந்தார். இந்த மாமாவை பார்த்தியாடா? பார்த்தேன். மடியிலே பணப்பை தொங்குகிறது. நான் அதை சொல்லவில்லைடா. பின் எதை சொன்ன? அவள் பதில் பேசவில்லை. அவனை சற்று நேரம் உற்று பார்த்துவிட்டு தலையை குனிந்து விட்டாள். வீட்டுக்கு வந்து விட்டான். உள்ளே அவன் அம்மாவோடு கமலுவின் அம்மா பேசிக் கொண்டிருந்தாள். இடையிடையே பேச்சில் எப்போது விடியும் மாமி, எப்போது விடியும் என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறாள். கமலுவின் அப்பாவுக்கு ஒரு துணிக்கடையில் வேலையாம்.
சம்பளம் வருகிற போதுதான் நிச்சயமாம். மொத்தம் 5 ஜீவன்கள் இதில் வாழ வேண்டுமாம். கமலுவின் தாய் போகும் வரை அவன் காத்திருக்கிறான். பிறகு சாப்பாட்டுக்கு உள்ளே நுழைந்து விடுகிறான். அன்று பள்ளிக்கூடம் போனான். வகுப்பில் உட்கார்ந்ததுமே, "துரைக்குட்டி, எழுந்துடா" என்றார் ஆசிரியர். இந்த அழைப்பை அவன் எப்போதும் எதிர்பார்த்ததுதான். எழுந்திருந்தான். கணக்கு வாத்தியார் அவன் அருகில் வந்தார். "நீ வீட்டு கணக்கு போட்டாயா?" என்று காதை இழுத்து பலாச்சுளை பிப்பது போல் பீத்து கொண்டிருந்தார். மௌனம். அவர் கணக்கு நோட்டை பிரித்து பார்த்தார். அவன் கணக்கு ஒன்றுமே போடவில்லை. அவனை இழுத்து மேஜை அருகில் கொண்டு போனார். பிரம்பை உருவினார். பிளாச் என்று ஓங்கி இழுத்தார். எல்லோரது முகங்களிலும் சந்தோஷம் தெரிகிறது. அவன் அடிபட்டால் அவர்கள் நன்றாக சிரிக்கிறார்கள். மாலையிலும் கமலுவிடம் வரும்போது அதே மௌனம். வீட்டுக்குள் பையை எரிந்துவிட்டு திண்ணையில் முழங்கால்களை கட்டிக்கொண்டு உட்கார்ந்து விட்டான். கமலு சீக்கிரமே சாப்பிட்டு விட்டு வந்து விட்டாள். "உன்னை கணக்கு வாத்தியார் அடித்தாராடா?" மௌனம். "சொல்லேண்டா." அவன் வலது கையை விரித்தான். கை கண்ணி போய் 3 வரிகள் இரத்த கட்டிகளாக தொய்ந்திருந்தன. "ஐயோ!" கமலு பதைப்பதைப்பது தெரிந்தது. "எப்படிடா பொறுத்து கொண்டு நிற்கிற? ஒத்தடம் போட்டுக்கொடா" என்றாள். அவன் அம்மா வெளிவந்து கொண்டிருந்தாள். "மாமி, உங்கள் துரைக்குட்டிய கணக்கு வாத்தியார் நல்லா அடிச்சுட்டாரு." அவள் ஒரு கணம் நின்று அவனை விரைத்து பார்த்தாள். "இவன் ஏதாவது விஷமம் பண்ணியிருப்பான். நல்லா பிச்சு வாங்கக்கூடாதோ? கண் இரண்டை தவிர உரிச்செடுத்திருக்கணும்" என்று கூறி போய்விட்டாள். அவன் பார்வை அப்படியே நழுங்காமல் இருந்தது. இப்போது கல்லாறு நகர்ந்து வருகிறது. மீன்களெல்லாம் பயந்து போய் துள்ளி குதிக்கின்றன. நண்டுகளும் பாம்புகளும் கரையேறி ஓடுகின்றன. இதற்குள் கமலு ஒரு சிறிய துணியில் தேங்காய் எண்ணெயை நனைத்து எடுத்து வந்து விட்டாள். மெதுவாக அடிப்பட்ட இடத்தில் விரவி விட்டு ஒத்தடம் கொடுத்தாள். அவனுக்கு சிறிது குளுமை பரவுவது போல் தோன்றியது. கமலுவை பார்த்தான். கமலு முகத்தில் பெரிய அம்மா ஆகிவிட்டது போல் தோற்றம் கூடிவிட்டது. வீட்டு திண்ணையில் அப்படியே படுத்து கொண்டான். உள்ளே அம்மாவின் அர்ச்சனை ஒவ்வொன்றும் காதில் விழுந்து கொண்டிருந்தது. ஒருத்திதான் விளக்கு, அது கமலுதான். அவள்தான் அவனிடம் இரக்கம் காட்டுகிறாள். அவள் பெரியவள், கெட்டிக்காரி, சமர்த்து. அன்று பள்ளிக்கூடம் போகும்போது மனமே சரியில்லை. பிரமைகள் அடிக்கடி உருவாகி கொண்டிருந்தன. கல் ஆறு ஹோ என்று பேர் இறைச்சலுடன் வந்து கொண்டிருந்தது. மாலையில் இலந்தை குளத்தின் ஒற்றையடி பாதை கமலுவும் அவனும் நடந்து கொண்டிருந்தார்கள். "இந்த தமிழ் வாத்தியாரை பார்த்தியாடா?" "என்ன சொன்னாரு?" "செய்யுளுள்ளே மீன் விழியாய் அப்படின்னு வந்தது. அதுக்கு அவர் என் கண்ணை காட்டி இதுதான் மீன் விழின்னு சொன்னாருடா. பசங்களெல்லாம் கேலி பண்ணுறாங்க." "யாரெல்லாம் கேலி பண்ணாங்க?" "சுடலைமுத்து, சீனு, சங்கரன் எல்லாரையும் ஒரு கை நான் பார்க்கிறேன். இந்த தமிழ் வாத்தியார் முகத்தை உடைக்கிறேன். ரொம்ப துள்ளாட்டம் போடுறாரு." அவன் மனம் கொதித்து பொங்கிக் கொண்டிருந்தது. தினமும் மாலையில் கமலுவுக்கு கடைசி பீரியடு தான் தமிழ் வகுப்பு. பள்ளி விட்டதும் அவன் ஓடிப்போய் அவள் வகுப்பை கவனிக்க ஆரம்பித்தான். பிள்ளைகள் அவன் வெளியில் நிற்பதைக் கண்டு வெளவளத்து வருவது தெரிந்தது. கமலுவை ஒருவரும் அவன் முன் கேலி செய்யவில்லை. அன்று வகுப்பு விட்டதும் நேராக கமலுவின் வகுப்புக்கு சென்றான். அங்கே அந்த வகுப்பில் மணி அடித்த பிறகும் இன்னும் பிள்ளைகள் வெளிவரவில்லை. மெல்ல வகுப்பறை பக்கம் சென்றான். உள்ளே ஒரே சிரிப்பும் ஆரவாரமும் எழுந்து கொண்டிருந்தது. கமலுவின் கன்னத்தை தமிழ் வாத்தியார் திருகிக் கொண்டிருந்தார். கமலு வெக்கப்பட்டு திமிரிக் கொண்டிருந்தாள். வாத்தியார் அவள் கையை விடாமல் பிடித்து வைத்திருந்தார். வகுப்பு முழுவதும் ஓவென்று சிரித்து கொண்டிருந்தது. ஓ, இது அந்த கல்லாற்றின் பேர் இறைச்சல் போல் இருந்தது. அவனுக்கு ஆத்திரம் பொங்கிவிட்டது. அவன் மீது கல்லாறு பாய்வது போல் பிரம்மை தோன்றிவிட்டது. உணர்வுகளெல்லாம் கொழித்து ஆர்த்து விட்டன. உடல் வெடவெடவென துடிக்க ஆரம்பித்து விட்டது. சட்டென்று திரும்பி பார்த்தான். கீழே அருகில் கட்டட வேலையாக ஜல்லிக்கற்களை குவித்து வைத்திருந்தார்கள். அதை பார்க்கும்போதே ஆத்திரம் குபீரென பொங்கிவிட்டது. கல் ஆறு அவன் காலடியில் வந்துவிட்டது போல் நினைவு தோன்றிவிட்டது. உடன் குனிந்தான். 2 கற்களை எடுத்தான். தமிழ் வாத்தியார் மூஞ்சி என்று கூறி வகுப்புக்குள் விண் என்று இறைய வீசி எறிந்தான். வாத்தியார் கமலுவின் கையை விட்டார். "டே ராஸ்கல்!" அவரை விடவில்லை. அவரை போக விடவில்லை. அவன் மீண்டும் கல்லை எரிய ஆரம்பித்தான். வாத்தியார் துள்ளி பதுங்கினார். குனிவதும் பொறுக்குவதும் எரிவதுமாக இருந்தான். ஆத்திரத்தின் வேகம் அவனை ஆட்கொண்டு விட்டது. "டேய், துரைக்குட்டிக்கு வெறி பிடிச்சிருச்சுடா."
அவன் அயரவில்லை. எரிந்து கொண்டே இருந்தான். ஜல்லிக்கல் எல்லாம் காலியாகியும் விட்டது. பியூன்கள் ஓடி வந்து அவனை பிடித்து கொண்டார்கள். எல்லோரும் அவனை அடிப்பதுதான் தெரிந்தது. முதுகை பிளந்து விட்டார்கள். சட்டை கிழிந்து விட்டது. அவன் தலையை குனிந்து முதுகை காட்டிய வண்ணமே இருந்தான். திமிரவே இல்லை. இருளாகிவிட்டது. அவன் முணங்கிக் கொண்டே தள்ளாடியவாறு வீடு நோக்கி நடந்தான். வீட்டை அடைவதே வெகு பிரயாசியாகிவிட்டது. திண்ணையிலேறி புரண்டு விட்டான். முதுகெல்லாம் வலி, பிளந்து கொண்டிருந்தது. தன்னையே தொட்டு பார்த்து கொண்டான். ஜொரமா? அப்புறம் எல்லாமே கனவுகளாக தோன்றின. அம்மா விளக்குடன் வருவது, பேசுவது, பிறகு அப்பா வந்து பார்ப்பது எல்லாமே தெரிகின்றன. அவன் வாயில் ஏதோ கஷாயத்தை விடுவது மாத்திரம் உணர்கிறான். 3 வாரங்கள் போனதே தெரியவில்லை. காய்ச்சல் வறுத்தெடுத்து விட்டு போய்விட்டது. மெல்ல நடமாட முடிகிறது. உடம்பில் நோவு குறைந்திருக்கிறது. அவன் பள்ளிக்கூடம் போவதற்கு விரும்பினான். பையை தூக்கி தோளில் மாட்டிக்கொண்டு புறப்பட்டான். கமலுவை அழைக்க வேண்டும் என்று தோன்றியது. அவள் வீட்டு வாசலில் போய் நின்றான். கமலு? அவள் வெளியே வந்தாள். இது யார்? கமலுதானோ? அவளை வியப்போடு பார்த்தான். அவளை இந்த பெரிய தோற்றத்தில் காண்பிப்பது எது? இப்போது முதல் முதலாக அவள் அணிந்திருக்கும் தாவணியா? அவன் வியப்பு நீங்கவில்லை. அவள் அவனை பார்த்ததும் இரக்கத்தோடு சிரித்தாள். ஸ்கூலுக்கு வரையா கமலு? ஸ்கூலுக்கு இனிமே போக மாட்டேன். வெளியிலேயும் அதிகம் வரமாட்டேன். ஏன் கமலு? அவள் பதில் பேசவில்லை. மெல்ல அவள் உதடுகளில் சிறிய புன்னகை தோன்றிவிட்டது. அவளை மீண்டும் இரக்கத்தோடு பார்த்தாள். பிறகு தலையை குனிந்து கொண்டாள். அவன் புறப்பட்டான். வகுப்பில் போய் உட்கார்ந்தான். பையன்கள் ஒருவரும் பேசவில்லை. கணக்குவாதியார் வந்தார். அவனை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டார். சிறிது நேரத்தில் ஒரு பியூன் அவனிடம் வந்தான். ஹெட்மாஸ்டர் கூப்பிடுறாரு என்று அவனை அழைத்து போனான். அவர் அறையுள் நுழைந்த போதே ஒரு சிறு படபடப்பு ஏற்பட்டது. தலைமை ஆசிரியர் அவனை ஏற இறங்க பார்த்தார். நீந்தான துரக்குட்டி? அவன் தலையசைத்தான். நீ அன்றைக்கு ஏன் இப்படி நடந்து கொண்டாய்? மௌனம். ஏன் எல்லோரு மீதும் கல்லை எறிந்தாய்? பதிலில்லை. ஏன் எறிந்தாய் சொல். உன்னால் 3 பேர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, இது தெரியுமா உனக்கு? அவர் கர்ஜித்து விட்டு எழுந்தார். அவனுக்கு பதில் சொல்ல ஓடவில்லை. ஒரு கணம் தன் முன்னால் பாய்ந்து வரும் கல்லாற்றை பற்றி அவரிடம் கூறிவிடலாமா என்று தோன்றியது. அவனது பிரம்மை அதில் அவனுக்கு ஏற்பட்டுள்ள நெருங்கிய ஈடுபாடு, அந்த கல்லாறு பாய்ந்து வரும் தோற்றம், எல்லாவற்றையும் கேட்டா சிரிக்க மாட்டாரு? அவர் கோபம் அதிகரித்து விட்டது. நீ போகலாம், நாளையிலிருந்து நீ ஸ்கூலுக்கு வர வேண்டாம் என்றார். மெல்ல வெளியே நடக்கிறான். துணிப்பை அவன் தோளை சுற்றி தழுவி கொள்கிறது. ஊர் தெருவில் நுழைகிறான். அவன் வீட்டு வாசலில் ஒரு கைவண்டி புறப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் குடம், தவளை, விளக்கு, அலமாரி முதலியவை தென்படுகின்றன. அந்த வண்டியை எல்லோரும் வேடிக்கை பார்ப்பது தெரிகிறது. ஜப்தி ஏலம் போட்டு விட்டார்கள் என்று 2 வார்த்தைகள் தெருவில் போவோர் பேசுவதிலிருந்து கேட்கிறது. வீட்டுக்குள் நுழைகிறான். அப்பா ரேலியில் அமர்ந்திருக்கிறார். அம்மா கண்ணீர் வடிய நிலையருகில் நிற்கிறாள். அவனை ஒருவரும் கவனித்ததாக தெரியவில்லை. வீடு வெறிச்சிட்டு கிடந்தது. 2 தினங்கள் ஓடிவிடுகின்றன. வீடு முழுவதும் நிசப்தம் நிறைந்திருக்கிறது. ஒருவருக்கொருவர் ஒன்றும் பேசுவதில்லை. 3ஆம் நாள் அவனை அப்பா அழைக்கிறார். தன்னுடன் டவுனுக்கு அழைத்து போகிறார். டவுனில் ஒரு சைக்கிள் கடை முன் நிற்கிறார். மூர்த்தி சார், இவன்தான் நம்ம பையன், வைத்து கொள்ளுங்கள், சேட்டை கிட்டை பண்ணினால் உரித்து விடுங்கள் என்கிறார். அவன் அவரை விட்டு விலகி சைக்கிள் கடையில் நுழைகிறான். அப்பா உடனே போய்விடுகிறார். 6 மணியிலிருந்து 10 மணி வரை இங்குதான் வேலை. இங்கேதான் சாப்பாடு, படுக்கை எல்லாம். அப்பா மாத்திரம் மாதம் மாதம் கடைக்காரரிடம் 15 ரூபாய் வாங்கி போய்விடுகிறார். முதல் முதலில் எல்லாம் சிப்பதாக இருந்தது. சைக்கிளை துடைப்பது, நட்டுகளை கழற்றுவது, பஞ்சர் ஒட்டுவது இப்போது அழுத்து போய்விட்டது. கமலுவின் நினைவு அடிக்கடி வருகிறது. அவள் எங்கேயோ இருந்து கொண்டு அவனை கவனித்து வருகிறாள் என்ற நினைவே அவனுக்கு உயிர் தரிக்க செய்கிறது. ஒரு நாள் சைக்கிள் டைனமோ ஒன்றை கீழே போட்டு உடைத்து விட்டான். கடைக்காரர் கோபமாக இறங்கி வந்தார். இப்படியாடா செய்வது மடையா என்றவாறே கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டார். அவன் உடனே கன்னத்தை பொத்தி கொண்டான். சாயங்காலம் வரை அந்த உணர்வுகள் ஜிவ்வென்று இருந்தன. மனதில் மீண்டும் ஒரு அளவளப்பு உண்டாகிவிட்டது. இங்கே கமலு இருந்தாள்? வலிக்கிறதாடா என்று அவள் மெதுவாக குழைந்து கேட்கும் கேள்வியே அவனது வழியை எடுத்துவிடும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. கடையை மத்தியானம்தான் திறப்பார்கள். அவன் ஊருக்கு புறப்பட்டு விட்டான். கமலுவை எப்படியாவது பார்த்தே தீர வேண்டும் என்ற உறுதி தோன்றிவிட்டது. ஊரில் வீட்டை அடைந்ததும் அம்மா அவனை விசாரிக்கவில்லை. ஏண்டா வேலையை விட்டு எதற்குடா வந்த
என்றுதான் கேட்டாள். லீவு அம்மா என்றான் அவன். நேராக கமலுவின் வீட்டுக்கு சென்றான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. கதவு அடைத்திருந்தது. வெறுமையுடன் திரும்பினான். அம்மா, கமலு எங்கே அம்மா? அம்மா பதில் சொல்லவில்லை. கமலு எங்கே அம்மா? டவுனிலே ஜவுளி எடுக்க போயிருக்கிறாங்க. ஜவுளியா? அம்மா பதில் பேசவில்லை. கமலுவுக்கு ஜவுளி எடுக்க ஏது பணம்? மத்தியானம் சைக்கிள் கடைக்கு திரும்பிவிட்டான். கடை வாயிலில் முதலாளி நின்று கொண்டிருந்தார். ஊர் சுத்தி விட்டா வருகிற, போடா கழுத என்று இறைந்தார். நாட்கள் ஓடுகின்றன, மாதங்களும் விரைகின்றன. வர வர வேலை கடினமாகிறது. பள்ளிக்கூடம் போவதை விட வேலை செய்வது மிகவும் கடினம் என்றாகிவிட்டது. இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? தமிழ் வாத்தியார் இலக்கணத்தை ஏன் அவன் மீது திணிக்கிறார்? கடை முதலாளி ஏன் வேலையை திணிக்கிறார்? மனிதர்கள் ஏன் தமிழ் வாத்தியாராகவும் சைக்கிள் கடை முதலாளியாகவும் பிறக்கிறார்கள்? கமலு மாதிரி பிறக்கக்கூடாதா? அவன் மனக்கண் முன் கமலு தோன்றிவிடுகிறாள். உடன் நெஞ்சம் நிகழ்ந்து விடுகிறது. ஜல் ஜல் என்று இரட்டை காலை வண்டி ஒன்று விரைந்து வருகிறது. டிங் டாங் என்று இசையாய் அதன் அலாரமணி அடிக்கிறது. மயிலைகள் பறந்து வருகின்றன. அதை பார்த்தவாறு நிற்கிறான். வண்டி கடந்து போகிறது. சற்று தூரம் போனவுடன் நின்று விடுகிறது. வண்டிக்காரன் இறங்கி ஓடி வருகிறான். உங்களை எஜமானி அம்மா பார்க்கணுங்கிறாங்க. அவன் விழித்தான். என்னையா? உங்களைத்தான். முகத்தை துடைத்து கொண்டு நடக்கிறான். வண்டியை அணுகி உள்ளே பார்க்கிறான் அவன். உள்ளே யார் இருக்கிறது? பல கணங்கள் யோசித்து நின்றான். ஜரிகை புடவையும் நகைகளும் மினுமினுப்பும் ஒரு பெண்மணி தென்படுகிறாள். அவளது உடலும் முகமும் ஜொலிக்கின்றன. நான் தான் துரைக்குட்டி. கமலுவா? ஆமா. அவன் அதிசயப்பட்டு நிற்கிறான். அவன் நாக்கு பேச்சு எடுக்கவில்லை. இதெல்லாம் உனக்கு எது கமலு? அவள் சற்று தயங்கினாள். எனக்கு கல்யாணமாகிவிட்டதடா. அவன் கண்கள் ஆச்சரியத்தில் மலர்ந்தன. அப்படியானால் நீ பழைய கமலு இல்லை, புது கமலு. இனிமேல் சந்தோஷமாக இருப்பாய். அவள் அவனை இரக்கத்தோடு நோக்குகிறாள். அவள் கண்களில் நீர் பளபளத்தது. நான் யாரை கல்யாணம் பண்ணி கொண்டேன் என்று நினைத்தாய்? யாரு சொல்ல? அவள் குரல் விக்கியது. நெஞ்சம் தழுதழுத்தது. அந்த தரகர் மாமாவை. இப்போது அவன் கண்கள் ஆனந்தத்தில் பளபளத்தன. தரகர் முத்துசாமி என்றதும் அவர் வீட்டில் நிறைந்திருக்கும் பணக்குவியல்கள் நினைவில் வந்துவிட்டன. அப்படியானால் தினம் மிட்டாயாக சாப்பிடுவாய், பழமாக சாப்பிடுவாய், காப்பியும் பொங்கலுமாக. அதற்குள் அவள் கண்களில் நீர் கலகலவென கொட்ட ஆரம்பித்தது. அவன் துணுக்குற்றான். எனக்காகவா அழுகிறாய் கமலு? நான் சமாளித்துக் கொள்வேன் என்றான். நான் எனக்காக அழுகிறேன். அவள் விம்மினாள். பிறகு குலுங்கி அழுதாள். பைத்தியம் என்றான் அவன். கமலுவின் அழுகை ஓயவில்லை. கமலு அவன் அழைத்தான். அவள் கண்களை துடைத்து கொண்டாள். அவள் அவன் கையில் 5 ரூபாய் நோட்டை வைத்தாள். வண்டி புறப்பட்டது. அவன் பிரமித்து நின்றான். சில கணங்கள் செய்வது தெரியவில்லை. ஆனால் மறுகணம் அவனுள் ஒரு தீவிரம் எழுந்துவிட்டது. இந்த கமலுவும் அவர்களுடன் சேர்ந்து விட்டாள். பார்த்தாயா? 5 ரூபாய் நோட்டை வெறுப்போடு பார்த்தான். இனி அவளும் உன் பங்கிலிருந்து விடுபட்டாள். நீ தான் தனி என்று மனம் கூவியது. கமலு உறக்க கத்திக்கொண்டு அவன் ஓடினான். இறைக்க இறைக்க ஓடி வண்டியை பிடித்து விட்டான். இந்தா, இது எனக்கு வேண்டாம். உள்ளே 5 ரூபாய் நோட்டை வீசி எறிந்தான். பிறகு வேகமாக கடையை நோக்கி ஓடினான். கடை வாயிலில் உட்கார்ந்தான். முகத்தின் மேல் கை வைத்தான். முதல் முதலாக அழுகை எங்கிருந்தோ திடீரென்று வந்தது. கண்கள் நீரை கொட்டின. அவனுக்கு இருந்த சிறு தைரியமும் உடைந்து ஓடிவிட்டது. விக்கு வெகுநேரம் அழுதான். இருட்டிவிட்டது. வானில் நிலா, வீதியில் விளக்கு. சிறு தைரியமும் உடைந்து ஓடிவிட்டது. அவனை சுற்றி அவனது நிழல்கள். இரவு முதலாளி வந்தான். சார், ஆற்றிலே கல் நிறைய மிதந்து வருகிறது என்றான். என்னடா? ஆமா சார், கல்லாறு புரண்டு வருகிறது. இப்போதும் அவன் அதே கடையில் வேலை பார்க்கிறான். மௌனமாய் அகர வெறியில் வேலைகளை செய்து வருகிறான். இடையிடையில் கல்லாறு புரண்டு வருகிறது என்கிறான். அடிக்கடி அவ்வாறு கூறுகிறான். எல்லோரும் சிரிக்கிறார்கள். இதை கேட்கவே சிலர் வேண்டுமென்று வருகிறார்கள். அவனை உலகம் புரிந்து கொள்ளவில்லை. அவனும் உலகை புரிந்து கொள்ளவில்லை. இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கதையில் சொல்லப்படுற துரைக்குட்டி ஒரு
அசாதாரணமான மனுஷன் சொல்லலாமா இல்லை பையன் சொல்லலாமான்னு தெரியல. அவனோட வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு கனவு வருது, கல்லாறு வர்ற மாதிரி. அது எதை குறிக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியலை. ஆனால் அந்த பையனுக்கு அன்பு தான் தேவைப்படுது. யாருமே கொடுக்காத அன்பை கமலு அப்படிங்கிற பெண் மூலயமா அவனுக்கு கிடைக்குது. அந்த பெண்ணை இவனை விட மூத்தவளாக இருக்கிறதுனால அவனுக்கு அது புரியலை. சில விஷயங்கள் அந்த பொண்ணு சொல்ல வரும்போது கூட அவனால் புரிஞ்சிக்க முடியலை. அந்த பொண்ணு கடைசியில் அழுறது கூட ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டாங்க பிடிக்காம அப்படிங்கிற சொல்கிற விஷயம் கூட அவனுக்கு புரியலை. அதனால் அவனுடைய உலகம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு கல் ஆறு மிதந்து வர்ற மாதிரி சொல்கிறதுனால தான் மக்களுக்கும் இவனை புரிஞ்சிக்க முடியல, இவனுக்கும் மக்களை புரிஞ்சிக்க முடியலை. இதுக்கு காரணம் யாருமே அவன்கிட்ட பேசாததுனால தான் நினைக்கிறேன். எல்லோரும் கேலி செய்யும்போது அவன் தன்னை வந்து தைரியமாகவே எடுத்துக்கொண்டு போகிறான். ஆனால் அப்படிப்பட்டவன் கடைசியில் அழுகிற நேரமும் வருது. அது தனக்கு இருந்த ஒரே அன்பான கமலு தன்னை விட்டு பிரியும்போது அது வருது. அப்போ தான் அவன் உலகத்தையும் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அதே போல் அந்த கல்லாறு அவன் கனவுல வருது. அதனால் மீண்டுமே அவன் இந்த நிலைக்கு வரான். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒருத்தராவது ஒரு அன்பு செலுத்துகிற ஆளாக இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கையை அன்பாக நல்ல முறையில் வழி நடத்திட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யுது இந்த கதையில். இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. என்னுடைய எண்ணமும் உங்களுடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம். இல்லது இந்த கதையை பற்றின வேறு ஒரு கோணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக இந்த கதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.